வரும் 21ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுவையில் இடி மின்னலோடு லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வரும் 22ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 2வது நாளாக இரவு பெய்த கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. எழும்பூர், நுங்கம்பாக்கம், சேத்துப்பட்டு, டிநகர், அண்ணாசாலை என நகரின் பல பகுதிகளிலும், தாம்பரம், குரம்பேட்டை, பூந்தமல்லி உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிந்தது. கனமழை காரணமாக டிநகர் ஜிஎன் செட்டி சாலையில் மழை நீர் குளம் போல தேங்கியது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இரவு பெய்த கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான காற்று வீசியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவள்ளூர், கடலூர் மாவட்டம் பெண்ணாடம், தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கிரிமினல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் புதிய கிரிமினல் சட்டங்களுக்கு சமஸ்கிருதத்தில் பெயர் சூட்டியிருப்பது சட்டவிரோதம் என குற்றம் சாட்டிய முதலமைச்சர் உடனடியாக 3 கிரிமினல் சட்டங்களையும் நிறுத்தி வைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மூன்றாவது முறை பிரதமராக பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக சொந்த தொகுதியான வாரணாசிக்கு சென்ற மோடி அங்கு ரோட் ஷோ நடத்தினார். சாலையின் இருபுறங்களிலும் திரண்ட பாஜக தொண்டர்கள் பிரதமர் சென்ற வாகனம் மீது பூக்களை தூவியும் மேளதாளம் வாசித்தும் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். காரில் அமர்ந்தபடியே தொண்டர்களை நோக்கி கையசைத்து பிரதமர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இந்தியாவின் வலிமையான தூணாக விவசாயிகள், இளைஞர்கள் மற்றும் பெண்கள் இருப்பதாக பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். வாரணாசியில் PM கிசான் திட்டத்தின் 17வது தவணையை விடுவித்த பின்னர் பேசிய அவர், இந்தியாவை உலக பொருளாதாரத்தில் 3வது மிகப்பெரிய நாடாக மாற்றுவதில் விவசாயம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றார். வயநாடு தொகுதி MP பதவியை ராகுல்காந்தி முறைப்படி ராஜினாமா செய்தார். தேர்தலில் ரேபரேலி, வயநாடு ஆகிய 2 தொகுதிகளிலும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ராகுல்காந்தி திங்கட்கிழமை வயநாடு தொகுதியை ராஜினாமா செய்யப் போவதாக அறிவித்தார். இந்த நிலையில் அவரின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டதாக மக்களவை செயலகம் அறிவித்துள்ளது. MP பதவியை விட்டுக் கொடுத்து வயநாடு தொகுதி மக்களை ராகுல்காந்தி அவமதித்து விட்டதாக பாஜக மத்திய முன்னாள் அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். தன்னை நம்பி 2வது முறையாக வாக்களித்த வயநாடு மக்களுக்கு நன்மைகள் செய்யாமல் கை கழுவிவிட்டு ராகுல்காந்தி ரேபரேலிக்கு சென்றிருப்பதாக அவர் கடுமையாக சாடியிருக்கிறார். மக்களவை சபாநாயகர் தேர்தலில் வேட்பாளராக யாரை நிறுத்தலாம் என்பது தொடர்பாக டெல்லியில் ராஜ்நாத் சிங் இல்லத்தில் மத்திய அமைச்சர்கள் மற்றும் பாஜக கூட்டணி கட்சியினர் ஆலோசனை மேற்கொண்டனர். 18வது மக்களவைக்கான சபாநாயகரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வரும் 26ஆம் தேதி நடைபெறவிருக்கும் நிலையில் கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டது. நிகழ்ச்சி June 30 மீண்டும் தொடங்கவிருப்பதாக பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தலை ஒட்டி கடந்த 3 மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்ட மன் கி பாத் நிகழ்ச்சி மீண்டும் துவங்க இருப்பதால் அனைவரும் தங்கள் யோசனைகளை பகிர்ந்து கொள்ளுமாறு பிரதமர் கேட்டுக் கொண்டார். மத்திய அரசு இந்திய ரயில்வேயை அழித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ள காங்கிரஸ் கஞ்சன்ஜுங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்துக்காக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. ரயில்வே அமைச்சராக தொடர அவருக்கு தார்மீக உரிமை இல்லை என காங்கிரஸ் தெரிவித்திருக்கிறது. சிக்கிமில் நிலச்சரிவு காரணமாக நெடுஞ்சாலையில் சிக்கி தவித்த 1225 சுற்றுலா பயணிகளை மீட்புக் குழு பத்திரமாக மீட்டுள்ளது. அம்மாநிலத்தில் மேகவெடிப்பால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக டிசாங்கு, லாச்சின் ஆகியவை பிற பகுதிகளில் இருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டன. நெடுஞ்சாலைகளும் சேதமடைந்திருப்பதால் அங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் சிக்கிக் கொண்டனர். நாடு முழுவதும் 41 விமான நிலையங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது பயணிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியது. சென்னை, கோவை, கோவா, ஜெய்ப்பூர் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் உள்ள விமான நிலையங்களுக்கு இமெயில் மூலமாக மிரட்டல் வந்தது. இதனையடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் நடத்திய சோதனையில் அவை புரளி என்பது தெரிய வந்தது.
மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் 50 மேற்பட்ட மருத்துவமனைகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் உடனடியாக சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளில் போலீசார் வெடிகுண்டு நிபுணர்களோடு சோதனை மேற்கொண்ட நிலையில் சந்தேகத்திற்குரிய வகையில் எதுவும் சிக்கவில்லை. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் இடையே துப்பாக்கி சூடு தாக்குதல் நடைபெற்றதை அடுத்து அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதிக இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு அனைத்து வாகனங்களும் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. அசாம் மாநிலத்தில் மனைவி இறந்த துக்கம் தாங்காமல் உள்துறை செயலாளர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அம்மாநில உள்துறை செயலாளராக ஷிலாதித்யா சேத்தியா பணியாற்றி வந்த நிலையில் அவரது மனைவி புற்றுநோய் பாதிப்பால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் மனமுடைந்து போன ஷிலாதித்யா தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டார். இந்தியாவின் நிதி தலைநகரமாக விளங்கும் மும்பைதான் நாட்டிலேயே மிகவும் செலவு மிகுந்த நகரம் என மெர்சன் நிறுவனம் நடத்திய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட செலவு, போக்குவரத்து, வீட்டு வாடகை ஆகியவற்றின் அடிப்படையில் இது தெரிவிக்கப்பட்டது. மும்பைக்கு அடுத்தபடியாக டெல்லி 2வது இடத்தை பிடித்திருக்கிறது. டெல்லியில் 3.5 கோடி ரூபாய் மதிப்புடைய 320 புதிய ஆப்பிள் ஐபோன்களை திருடிய இருவர் கைது செய்யப்பட்டனர். AM எக்ஸ்பிரஸ் என்ற நிறுவனத்தின் குடோனில் 36 பெட்டிகளில் வைக்கப்பட்டிருந்த செல்போன்களை அதே நிறுவனத்தில் பணிபுரியும் ஓட்டுநர் திருடி சென்ற நிலையில் 18 மணி நேரத்திற்குள் போலீசார் அவரை கைது செய்தனர். மேற்குவங்க மாநிலம் நியூ ஜல்பைகுரி ரயில் நிலையம் அருகே ரயில்கள் மோதிக்கொண்டு நிலைகுலைந்த இடத்தில் சீரமைப்பு பணிகள் முழுமையாக நிறைவடைந்து ரயில் சேவை மீண்டும் தொடங்கியது. தண்டவாளங்கள் மற்றும் மின் கம்பிகள் அனைத்தும் சீரமைக்கப்பட்ட நிலையில் விபத்து நடைபெற்ற பகுதியில் வேக கட்டுப்பாட்டுடன் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. பெங்களூருவில் வீடியோ கேம் விளையாடுவதற்காக அமேசானில் ஜாய்ஸ்டிக் ஆர்டர் செய்த பார்சலில் சிறிய பாம்பு இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதோடு இதுகுறித்து அமேசானில் புகார் தெரிவித்த போது 2 மணி நேரம் அழைப்பை ஹோல்டில் வைத்ததாகவும் வாடிக்கையாளர் புகார் தெரிவித்தார். இதனால் உடனடியாக அவரிடம் மன்னிப்பு கேட்ட அமேசான் மொத்த பணத்தையும் ரீஃபண்ட் செய்திருக்கிறது. உத்தரகாண்ட் மாநிலம் ரிஷிகேஷில் உள்ள இந்திய மருந்து ஆலை மற்றும் சேமிப்பு கிடங்கில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக மாறியது. வனப்பகுதியில் ஏற்பட்ட தீ காற்றின் காரணமாக ஆலைக்கு பரவியதாக கூறப்படும் நிலையில் பல மணி நேரமாக போராடி தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். LIC தனது நிலங்கள் மற்றும் வணிக கட்டிடங்களை விற்று 60,000 கோடி ரூபாய் வரை நிதி திரட்ட திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அதற்கு அந்த நிறுவனம் மறுப்பு தெரிவித்துள்ளது. அதோடு பிரதான ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்றும் விளக்கம் அளித்திருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாப்பூர் பகுதியில் ஒரே பைக்கில் 7 பேர் ஆபத்தான முறையில் பயணம் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்திய நிலையில் 9,500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக ஹாப்பூர் போலீஸ் தெரிவித்துள்ளது. டெல்லி ரஜௌரி கார்டனில் உள்ள பர்கர் கிங் கடையில் மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலியானார். பல குண்டுகள் துளைத்து காயமடைந்த அவரை மருத்துவமனையில் அனுமதித்த போது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து CCTV காட்சிகள் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் கீரடியில் தொல்லியல் துறை சார்பாக 10ஆம் கட்ட அகழாய்வு பணிகளை காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதுவரை நடைபெற்ற அகழாய்வு பணிகளில் தங்க காதணிகள், கல் உளவு கருவி, இரும்பு ஆயுதம், உரைக்கிணறு உள்ளிட்டவை கண்டெடுக்கப்பட்ட நிலையில் தற்போது அகழாய்வு நடைபெறும் இடம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என கூறப்படுகிறது. மதுரையில் புதிதாக கட்டப்பட்ட கழிவறையை திறந்து வைத்த அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் கழிவறையில் சிறுநீர் கழிக்கும் ஜிங்கில் குழாய் இணைப்பு இல்லாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். குழாய்கள் திருடு போனதாக விளக்கமளித்த அதிகாரிகளிடம் உடனடியாக குழாய்களை பொருத்துமாறு அமைச்சர் அறிவுறுத்தினார்.
திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கத்தை அடுத்த கீழ்நெல்லி பகுதியில் உள்ள வேளாண் மையத்தில் விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வழங்கினார். அப்போது மத்திய அரசு விவசாயிகளுக்கு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்து எடுத்துக் கூறியதோடு கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். நானூறு தொகுதிகளை வெல்வதாக கூறியவர்களை முறியடித்திருப்பதாக செல்வ பெருந்தகை கூறியிருக்கிறார். ராகுல் காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு அக்கட்சியினர் சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் தங்க தேர் இழுத்து வழிபாடு செய்த நிலையில் இது மோடி ஆட்சி அல்ல, கூட்டாட்சி என்று மக்கள் தீர்ப்பளித்திருப்பதாக அவர் தெரிவித்தார். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை தமிழ்நாடு அரசு அடுத்த மாதம் தொடங்க உள்ளது. பயனாளர்களை தேர்வு செய்யும் பணியை வரும் 25ஆம் தேதிக்குள் முடிக்கவும், ஜூலை 10ஆம் தேதிக்குள் வீடு கட்டும் பணிகளை தொடங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் 1,00,000 வீடுகளை கட்ட 3,100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி பெயர்களில் சாதிய அடையாளங்களை நீக்க வேண்டும், மாணவர்கள் சாதிய குறியீடுகளை பயன்படுத்த அனுமதிக்கக்கூடாது என ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையிலான ஆணையம் அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது. பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே சாதி இன வேறுபாடுகளை களைவதற்கான வழிமுறைகளை வகுப்பதற்காக அமைக்கப்பட்ட இந்த ஆணையம் தனது அறிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் சமர்ப்பித்தது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளருக்கு மாம்பழ சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு அக்கட்சி கடிதம் எழுதியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் பாமக குறைந்த வாக்கு சதவீதத்தை பெற்று மாநில கட்சி அந்தஸ்தை இழந்ததால் அக்கட்சிக்கு மாம்பழம் சின்னம் கிடைப்பதில் சிக்கல் எழுந்திருப்பதாக கூறப்படுகிறது. வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் அதிமுகவுடன் கூட்டணிக்கு வந்தால் நல்லதுதானே என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜகவுடன் கூட்டணி வைக்கக்கூடாது என ஜெயலலிதா எடுத்த கொள்கை முடிவுக்கு மாறாக பாஜகவுடன் கூட்டணி வைத்துவிட்டோமே என்ற மன உறுத்தல் தங்களுக்கு உள்ளதாக கூறினார். ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்குள் தெருநாய்கள் சர்வசாதாரணமாக வலம் வருவதைக் கண்டு நோயாளிகள் அச்சமடைந்துள்ளனர். ஏற்கனவே சென்னையில் தெருநாய்க்கடி சம்பவங்கள் அதிகரித்து காணப்படும் நிலையில் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் முதல் தளத்தில் உள்ள டீன் அறைக்கு முன்பாக வராண்டாவில் தெருநாய்கள் சுற்றித் திரிகின்றன. ராமநாதபுரத்தில் குடிநீர் குழாய் பதிக்க பள்ளம் தோண்டிய போது இயற்கை எரிவாயு குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கேஸ் வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தனியார் இயற்கை எரிவாயு நிறுவனத்தினர் குழாய் உடைப்பை சரி செய்து கசிந்து கொண்டிருந்த கேஸை நிறுத்தினர். சென்னை திருவொற்றியூரில் இருசக்கர வாகன விபத்தில் சிக்கி கோமா நிலையில் இருந்து மீண்ட இளைஞர் மீண்டும் பைக் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். தியாகராயபுரம் பகுதியைச் சேர்ந்த அப்துல் சாதிக் 10ஆம் வகுப்பு படித்தபோது விபத்தில் சிக்கி கோமா நிலைக்கு சென்று திரும்பிய நிலையில் தற்போது கல்லூரி செல்வதற்காக வாங்கிய புதிய கேடிஎம் பைக்கில் சென்றபோது விபத்தில் சிக்கினார். திருவேற்காடு நகராட்சியில் உள்ள பூங்காக்கள் பராமரிப்பின்றி புதர்மண்டி காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். நடைபயிற்சி மேற்கொள்ள முடியாத அளவிற்கு புதர்மண்டி இடைஞ்சலாக காணப்படுவதால் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவில் முதியவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பெண் காவல் ஆய்வாளருக்கு ஜாமீன் வழங்க மறுத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்தது. காவல் ஆய்வாளர் சத்யசீலா மீது மேலும் சில வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் ஜாமீன் வழங்கக்கூடாது என போலீஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் ஆட்டோ ரேஸின் போது 2 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக 7 பேரை கைது செய்த போலீசார் 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் கடந்த 15ஆம் தேதி இரவு ஆட்டோ ரேஸில் ஈடுபட்டதாக முகப்பேர் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ மெக்கானிக் சந்துரு, ஜாய்சன் உள்ளிட்ட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னையில் நிச்சயதார்த்தம் நடைபெறவிருந்த போது சினிமா பாணியில் காதலன் வீடு புகுந்து காதலியை தூக்கி சென்ற சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. கே நகர் சிவலிங்கபுரத்தைச் சேர்ந்த இளைஞர் அஜய் அதே பகுதியைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து வந்த நிலையில் பெண்ணின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்து வேறு ஒருவருக்கு நிச்சயதார்த்தம் செய்ய முயன்றனர்.
பெண் செவிலியரிடம் அத்துமீறியதாக எழுந்த புகாரில் 100 கிலோமீட்டர் தூரமுள்ள மருத்துவமனைக்கு மருத்துவரை பணியிடமாற்றம் செய்ய மருத்துவ கல்வி இயக்குநரகம் பரிந்துரை செய்திருக்கிறது. சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையின் முதுநிலை புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் சுப்பையா செவிலியரிடம் அத்துமீறலில் ஈடுபடும் வீடியோ வெளியானது. எஸ்ஆர்எம் ஹோட்டலை காலி செய்ய தடை கோரிய வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை புதன்கிழமைக்கு ஒத்திவைத்தது. காஜாமலை பகுதியில் அமைந்துள்ள இந்த ஹோட்டலின் குத்தகை காலம் நிறைவு பெற்றதை தொடர்ந்து காலி செய்யும் நடவடிக்கையில் அரசு தரப்பு இறங்கியது. திருவள்ளூர் மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் திருவேற்காடு பகுதியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். திறந்த வேனில் நன்றி தெரிவித்த அவரை 500க்கும் மேற்பட்ட கூட்டணி கட்சியினர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக அழைத்துச் சென்றனர். வேலூர் மாவட்டம் கேவி குப்பத்தை அடுத்த பிகேபுரம் பகுதியில் உள்ள அடகு கடையில் சுவரில் துளையிட்டு உள்ளே புகுந்த மர்மநபர்கள் லாக்கரை உடைக்க முடியாமல் திரும்பி சென்ற சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. தகவல் அறிந்து மோப்பநாய் உதவியோடு சென்ற போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லாக்கரை உடைக்க முடியாததால் 100 சவரன் நகை தப்பியது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டம் கருங்கல்பட்டியைச் சேர்ந்த இளைஞர் கடன் பிரச்சினை காரணமாக தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்கொலை செய்து கொண்ட கருங்கல்பட்டியைச் சேர்ந்த கார்த்திக் ரகுநாத் என்பவருக்கு ஐஸ்வர்ய லட்சுமி என்ற மனைவியும் பிறந்து ஒரு வாரமே ஆன ஆண் குழந்தையும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அடுத்த வேலாயுதபுரம் பகுதியில் கிடப்பில் போடப்பட்டுள்ள கழிவுநீர் கால்வாய் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்கக் கோரி அப்பகுதி பெண்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்ற நிலையில் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து கலைந்து சென்றனர். தூத்துக்குடி முத்தையாபுரத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த உதவி ஆய்வாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். அதே பகுதியைச் சேர்ந்த இமானுவேல் அப்துல்லா என்ற இளைஞர் வாகன சோதனையில் நிற்காமல் சென்றபோது போலீசார் துரத்தி சென்று பிடித்தனர். அப்போது உதவி ஆய்வாளர் சிவசுப்பிரமணியனை அவதூறாக பேசி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். குடும்பத்துடன் தலைமறைவாகி கேரள எல்லையில் பதுங்கியிருந்த புதுச்சேரி முதலையார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஆயுள் தண்டனை கைதியை தனிப்படை போலீசார் கைது செய்து அழைத்து வந்தனர். ஆயுள் தண்டனை கைதி கருணா என்பவர் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை என கூறி 3 நாட்கள் பரோலில் வெளிவந்த போது தலைமறைவானது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே மின்னல் தாக்கி குடிசை வீடு தீப்பற்றி முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. நெருஞ்சிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவருடைய குடிசை வீடு தீப்பிடித்து எரிய தொடங்கிய போது அனைவரும் பாதுகாப்பாக வெளியேறியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அடுத்த குண்டாறு அருகே நெய் அருவியில் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் ஜாலியாக குளித்து மகிழ்ந்தனர். மேலும் ஜீப்பில் சென்றபடியே இயற்கை அழகை கண்டு ரசித்தனர். வெயிலின் தாக்கம் காரணமாக அருவிகளுக்கு சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து படையெடுத்து வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் மது போதையில் பேருந்தின் படியில் நின்று பயணம் செய்து தவறி விழுந்த இளைஞர் பின்னர் அதே பேருந்தில் ஏறி சென்ற சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. பேருந்தின் படியில் இருந்து தவறி கீழே விழுந்த ஆம்பூர் மாங்காத்தோப்பு பகுதியைச் சேர்ந்த இஸ்மாயில் என்பவர் லேசான காயங்களோடு உயிர் தப்பினார். சாலை விபத்தில் உயிரிழந்த ராணுவ வீரரின் உடல் சொந்த ஊரான வேலூர் மாவட்டம் அணைக்கட்டை அடுத்த புலிமேடு கிராமத்திற்கு கொண்டுவரப்பட்ட போது பெற்றோர் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் ஆட்டோ மீது பேருந்து மோதிய விபத்தில் விக்னேஷ் என்ற ராணுவ வீரர் உயிரிழந்த நிலையில் உடல் ராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. வங்கதேசத்தில் இருந்து உரிய அனுமதியின்றி இந்தியாவிற்குள் நுழைந்த இளைஞரை கோவை அருகே போலீசார் பிடித்து சிறையில் அடைத்தார். மேட்டுப்பாளையத்தை அடுத்த காரமடை பகுதியில் போலீசார் சோதனை செய்து கொண்டிருந்ததை பார்த்த இளைஞர் தப்பி ஓடிய நிலையில் பிடித்து விசாரித்த போது வங்கதேசத்தில் இருந்து வந்த அராஃபத் என்பது தெரிய வந்தது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த முருங்கப்பட்டி கிராமத்தில் காதுவழியால் அவதிப்பட்டு வந்த கல்லூரி மாணவி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முருகன் மாதமாள் தம்பதியின் மகள் பிரியங்கா கடந்த 10 ஆண்டுகளாக காதுவழியால் அவதிப்பட்டு வந்த நிலையில் மனம் உடைந்து தற்கொலை செய்து கொண்டார். நாகை பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரிய கடை வீதியில் கழிவுநீர் சாலையில் வழிந்தோடுவதால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்திருக்கும் வியாபாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க நகராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தேசிய அளவில் தடகள போட்டியில் தங்கம் வென்ற மாணவர்களுக்கு திருச்சி ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அபினேஷ், ஜெயசூர்யா மற்றும் அவினேஷ் ஆகிய 3 மாணவர்களும் தங்கப்பதக்கம் வென்ற நிலையில் அடுத்த மாதம் நடைபெறும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க அரசு உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியை அடுத்த ஆனந்தமங்கலம் பகுதியில் உள்ள ஆற்றுப்பாலம் பகுதியில் மின்விளக்குகள் இல்லாததால் விபத்துகள் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் ஆபத்தான ஆற்றுப்பாலம் என்பதால் விரைந்து மின்விளக்கு அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே 2 கிராமங்களைச் சேர்ந்த கிராம மக்கள் 22 பேருந்துகளில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்ற நிலையில் ஊர் வெறிச்சோடி காணப்பட்டது. குள்ளனூர் மற்றும் ஜம்புக்குட்டப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அனைவரும் சேர்ந்து திருப்பதிக்கு செல்வது வழக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரோட்டில் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பெண்கள் சாலையோரத்தில் ட்ரேயில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆவின் பால் பாக்கெட்டுகளை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. ட்ரேயில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பால் பாக்கெட்டுகளை முடிந்த அளவிற்கு திருடி கட்டைப்பையில் போட்டு எடுத்து சென்றது சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. ஈரோட்டில் வீட்டின் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த KTM பைக்கை மர்ம நபர்கள் திருடி சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ஒரே நாளில் 2 விலை உயர்ந்த பைக்குகள் திருடப்பட்டுள்ள நிலையில் சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னை பெருங்குடியில் மது போதையில் காவலர் வாகனத்தின் முன்பக்க கண்ணாடியை உடைத்த நபர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மது போதையில் தகராறு செய்வதாக மனைவி அளித்த புகாரின் பேரில் சென்ற போலீசாரின் வாகனத்தை போதையின் உச்சத்தில் இருந்த கணவர் கோபிநாத் என்பவர் கல்லால் தாக்கி சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. தசைநார் செயலிழப்பால் பாதிக்கப்பட்ட குழந்தையின் சிகிச்சைக்கு தேவைப்படும் ஜோல்சென்மா என்ற மருந்தை வாங்க 16 கோடி ரூபாய் தேவைப்படுவதால் தமிழ்நாடு அரசு உதவுமாறு பெரம்பூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் குழந்தையின் தந்தை மனு அளித்துள்ளார். அஜித்குமார் கனிமொழி தம்பதியின் 1.5 வயது பெண் குழந்தையான ஸ்ரீவிகாவிற்கு தசைநார் செயலிழப்பு எனும் அரிய வகை நோய் பாதிப்பால் எழுந்து நிற்கவும் நடக்கவும் இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. கிராம மக்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே சோலார் பவர் பிளான்ட் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என மயிலாடுதுறை ஆட்சியர் தெரிவித்தார். நெப்பத்தூர் கிராமத்தில் மெகா கிரைடு ஓட்டஸ் பாரத் என்கிற நிறுவனம் பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் மக்கள் எதிர்ப்பால் ஆட்சியர் மகாபாரதி தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. மதுரையில் நாய் கவ்வி சென்ற கறியை பறித்து கழுவி விற்பனைக்கு வைத்த இறைச்சி கடையை மாநகராட்சி அதிகாரிகள் அகற்றினர். பழங்காணத்தம் பகுதியில் செயல்பட்டு வந்த கடையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் ஆய்வு செய்து பிளாஸ்டிக் பைக்காக 2000 ரூபாயும் இறைச்சி கழிவுகளை முறையாக அகற்றாததற்காக 1000 ரூபாயும் அபராதம் விதித்தனர். மாவட்டம் பல்லடம் அருகே மளிகை கடையில் மர்ம நபர் திருடிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இடுவாய் பகுதியில் உள்ள வஞ்சிப்பாளையம் பிரிவில் ராஜா என்பவர் நடத்தி வரும் மளிகை கடையில் கடந்த 17ஆம் தேதி இரவு சற்றரை உடைத்து கல்லாவில் இருந்த 30,000 ரூபாயை மர்ம நபர் திருடி சென்ற காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது. சென்னை அருகே ஹார்ட்வேர்ஸ் கடையில் பற்றிய தீயை தீயணைப்பு வீரர்கள் போராடி அணைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாலப்பாக்கம் பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் சிவசக்தி ஸ்டீல் ஹார்ட்வேர்ஸ் கடையில் எண்ணெய் விளக்கேற்றி வைத்தபோது அது சாய்ந்து பெயிண்ட் மீது விழுந்து தீப்பற்றியதாக கூறப்படுகிறது.
பொள்ளாச்சி அருகே போலீசார் வெடித்து அழித்த வெடிபொருளால் வீடுகளில் விரிசல் ஏற்படவே மக்கள் கல்குவாரியை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை ஆனைமலை பகுதியில் சமீபத்தில் கைப்பற்றிய டெட்டனேட்டர் மற்றும் வெடிமருந்துகளை போலீசார் பக்கேதிப்பாளையம் கல்குவாரியில் வெடித்து அழித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பகுதியில் மாயமான 1.5 வயது ஆண் குழந்தை 8 மணி நேரத்திற்கு பிறகு ஆற்றில் சடலமாக மீட்கப்பட்டது. பட்டினச்சேரி மீனவ கிராமத்தைச் சேர்ந்த முருகேசன் என்பவர் மகன் தக்ஷன் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது மாயமானதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. வடகொரியாவிற்கு சென்றுள்ள ரஷ்யா அதிபர் புட்டினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பியாங்கியோங் விமான நிலையம் சென்ற புட்டினை வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன் நேரில் சென்று வரவேற்றார். இருவரும் ஒரே காரில் ஹோட்டலுக்கு சென்ற நிலையில் இருநாட்டு உறவு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசியதாக கூறப்படுகிறது. காசாவின் டெய்ரல் பலா அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் காயமடைந்தனர். மேலும் ஏராளமான கட்டடங்கள் சேதமடைந்த நிலையில் தொடர்ந்து மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையே இறந்தவர்களின் உடல்களைக் கண்டு அவர்களுடைய குடும்பத்தினர் கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மோடி மீண்டும் பிரதமரானதால் முக்கிய விவகாரங்கள் குறித்து பேச வாய்ப்பு கிடைத்திருப்பதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்திருக்கிறார். தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டியளித்த அவர், இந்திய பிரதமராக மோடி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதால் மிகவும் தீவிரமான மற்றும் பெரிய பிரச்சனைகள் குறித்து விவாதித்து செயல்பட முடியும் என்றார். இந்தியாவின் மதிப்புமிக்க பிரபலங்களின் பட்டியலில் கிரிக்கெட் வீரர் விராட் கோலி மீண்டும் நம்பர் 1 இடத்தை பிடித்து அசத்தியிருக்கிறார். பிராண்ட் மதிப்புகளின் அடிப்படையில் விராட் கோலி இந்த பட்டியலில் மீண்டும் முதலிடத்தை பிடித்த நிலையில் ரன்வீர் சிங் 2வது இடமும் ஷாருக் கான் 3வது இடத்தையும் பிடித்துள்ளனர். விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் T20 உலகக்கோப்பை தொடரில் சூப்பர் 8 சுற்றுகள் இன்று தொடங்குகின்றன. 1வது சூப்பர் 8 சுற்றில் தென்னாப்பிரிக்கா மற்றும் அமெரிக்க அணிகள் இன்று 8 மணிக்கு பலப்பரீட்சை நடத்துகின்றன. சூப்பர் 8 சுற்றில் வெற்றியோடு கணக்கை தொடங்க இரு அணிகளும் முனைப்பு காட்டுவதால் விறுவிறுப்பிற்கு பஞ்சம் இருக்காது. சூப்பர் 8 சுற்றில் இந்திய அணி அக்ஷர் பட்டேலுக்கு பதிலாக குல்தீப் யாதவை பயன்படுத்த வேண்டும் என CSK பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளமிங் கருத்து தெரிவித்திருக்கிறார். வெஸ்ட் இண்டீஸில் உள்ள மைதானங்களில் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான அம்சங்கள் அதிகமாக இருப்பதால் குல்தீப் யாதவை இந்திய அணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்றார். சர்வதேச T20 கிரிக்கெட்டில் 27 பந்துகளில் சதமடித்து எஸ்தோனியா வீரர் உலக சாதனை படைத்தார். எஸ்தோனியா சைபிரஸ் அணிகளிடையே 6 போட்டிகள் கொண்ட சர்வதேச T20 கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வருகிறது. 2வது T20 போட்டியில் எஸ்தோனியா வீரர் சஹில் சௌஹான் 41 பந்துகளில் 144 ரன்கள் குவித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஐரோப்பிய கால்பந்து தொடரில் செக் குடியரசு அணியை வீழ்த்தி போர்ச்சுகல் அணி வெற்றி பயணத்தை தொடங்கியது. எஃப் பிரிவில் இடம்பெற்றுள்ள இரு அணிகளும் லீப்ஜிக் மைதானத்தில் மோதின. முதல் பாதியில் 1 கோல் கூட அடிக்காத நிலையில் 2வது பாதியில் போர்ச்சுகல் 2 கோலும் பதிலுக்கு செக் அணி 1 கோலும் அடித்தது. ஆட்ட நேர இறுதியில் போர்ச்சுகல் 2-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. கால்பந்து ஜாம்பவான் ரொனால்டோவை தல ஃபோரியர் ரீசன் என குறிப்பிட்டு உலக புகழ்பெற்ற ஃபிஃபா அமைப்பு பகிர்ந்த புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. CSK வீரர் தோனியை ரசிகர்கள் செல்லமாக தல என அழைத்து வரும் நிலையில் ரொனால்டோவை தல என குறிப்பிட்டது தோனிக்கு மேலும் பெருமையை சேர்த்திருப்பதாக அவரது ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அணியில் உள்ள வீரர்களிடம் இருந்து சிறந்த ஆட்டத்தை வெளிக்கொண்டு வருவதே கேப்டனின் செயலாகும் என பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசாம் குறித்து சோயப் மாலிக் விமர்சனம் செய்துள்ளார். இதுவரை 3 20 ஓவர் உலகக்கோப்பை, 1 50 ஓவர் உலகக்கோப்பை மற்றும் 2 ஆசிய கோப்பை தொடர்களில் பாகிஸ்தான் அணியை பாபர் அசாம் வழிநடத்தி இருக்கிறார். ஆனால் அதில் ஒன்றில் கூட வெற்றி பெறவில்லை எனவும் கடுமையாக சாடினார். கிரிக்கெட்டில் நெதர்லாந்து அணியில் ஆல்ரவுண்டர் சைப்ரன் எங்கல்பிரைட் ஓய்வை அறிவித்தார். இவர் நெதர்லாந்து அணிக்காக 12 ஒருநாள் 12 20 ஓவர் போட்டிகளில் விளையாடி உள்ளார். நடைபெற்று வரும் T20 உலகக்கோப்பை தொடரிலும் நெதர்லாந்து அணியில் இடம் பிடித்திருந்தார்.
உலக டென்னிஸ் தரவரிசையில் இந்திய வீரர் சுமித் நாகல் 71வது இடத்துக்கு முன்னேறியுள்ளார். உலக டென்னிஸ் வீரர் வீராங்கனைகளின் புதிய தரவரிசை பட்டியலை சர்வதேச டென்னிஸ் சங்கம் வெளியிட்டது. அதன்படி ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர் சுமித் நாகல் 77வது இடத்திலிருந்து 71வது இடத்துக்கு முன்னேறியிருக்கிறார். நடிகர் அர்ஜுனின் மகள் ஐஸ்வர்யா, தம்பி ராமையாவின் மகன் உமாபதியின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் எடுத்த புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. வரவேற்பு மேடைக்கு வருவதில் இருந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்களுக்கு ரசிகர்கள் லைக்ஸ்களை அள்ளி குவித்து வருகின்றனர். நடிகர் விதார்த் நடிப்பில் வெளியாக உள்ள லாந்தர் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாக இருக்கிறது. அறிமுக இயக்குநர் சாஜி சலீம் இயக்கத்தில் காவல்துறை அதிகாரியாக விதார், ஸ்வேதா துராத்தி உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகியிருக்கும் லாந்தர் திரைப்படம் வரும் 21ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. நடிகர் டேனியல் கால்டிகிரோனின் பிறந்தநாளை முன்னிட்டு தங்கலான் படத்தின் சிறப்பு போஸ்டரை வெளியிட்டு படக்குழு வாழ்த்து தெரிவித்துள்ளது. இந்த போஸ்டரை இயக்குநர் ப. ரஞ்சித் அவருடைய எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்திருக்கும் நிலையில் இணையத்தில் வைரலாகி வருகிறது. தங்கலான் திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. விமல் நடிப்பில் உருவாகியிருக்கும் சார் படத்தின் டீசர் இன்று மாலை 5 மணிக்கு வெளியாகும் என படக்குழு புதிய போஸ்டர் ஒன்றை பகிர்ந்து அறிவித்துள்ளது. போஸ் வெங்கட் இயக்கியிருக்கும் இந்த படம் விரைவில் திரையரங்குகளில் வெளியாகவிருக்கிறது. மாப்போசி என்று பெயரிடப்பட்டிருந்த இந்த படம் தற்போது தவிர்க்க இயலாத காரணங்களால் சார் என்று மாற்றப்பட்டுள்ளது. பிரபல பாடகி அல்கா யாக்னிக்கு திடீரென ஏற்பட்ட செவித்திறன் குறைபாடு காரணமாக காது கேட்காமல் போனது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழில் ஓரம்போ படத்தில் இது என்ன மாயம் உள்ளிட்ட பல்வேறு பாடல்களை பாடியதும், இது தவிர ஏ ஆர் ரகுமான் இசையில் ஹிந்தியில் ஏராளமான பாடல்களையும் இவர் பாடியிருக்கிறார். அர்ஜுன் தாஸ் நடித்துள்ள ரசவாதி திரைப்படம் ஜூன் 21ஆம் தேதி ஆஹா ஓடிடி தளத்தில் வெளியாக உள்ளது. சாந்தகுமார் இயக்கிய இப்படம் மே மாதம் 10ஆம் தேதி திரையரங்கில் வெளியாகி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. நிறுவனத்தின் புதிய தலைமுறைக்கான ரெனகேட் என்ற மாடல் ஜீப் உருவாக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த எஸ்யூவி மாடல் 2027ஆம் ஆண்டில் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாகவும், 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் இந்திய சந்தையில் விற்பனைக்கு வர உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மோட்ரோலா நிறுவனத்தின் முற்றிலும் புதிய பிளாக்ஷிப் ஸ்மார்ட்போன் H50 அல்ட்ரா மாடல் இந்திய சந்தையில் அறிமுகம் செய்யப்பட்டது. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், போர்ட்ரைட் டெலிபோட்டோ லென்ஸ், 50 மெகா பிக்சல் ஆட்டோ போக்கஸ் செல்ஃபி கேமரா உள்ளிட்ட பல அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன.